வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கடலில் மிரள வைக்கும் தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதுவரை நமது கடலில் கண்டறியப்பட்டவை 5% மட்டுமே பூமியில் கண்டறியப்பட்டதாக இருக்கிறது. பூமிக்கும் கடலுக்கும் இடையில் பூமியிலிருந்து கடல் 75% கடலாகவே இருக்கிறது. இந்த கடலில் ஆச்சரியமூட்டக்கூடிய பல ஆச்சரியங்கள் இருக்கின்றன. இந்த கடலுக்கு அடியில் 11,000 அடி உயரத்தில் இருந்து 175 மில்லியன் கன அடிக்கு நீர் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஃபால்ஸ் உள்ளது. அது அட்வான்ஸ் ஃபால்ஸ் என்று கூறப்படுகிறது. இதில் மணல்தான் அப்படி இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் 11,000 அடி ஆழம் வரை உயரத்திலிருந்து நொடிக்கு 175 மில்லியன் கன அடி நீர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் கிரீன்லாந்து மற்றும் அயர்லாந்துக்கிடையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பனி ஒளிரக்கூடிய ஒரு இடம் என்று கடலுக்கு அடியில் கண்டறியப்பட்டுள்ளது. இது 1977 3,000 மைலுக்கு அடியில் உள்ள பனிப்பாறையில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு ஒளிரும் பனிப்பாறைகள் இருக்கின்றன. அந்த பனிப்பாறைகள் பல மீன்களினால் இப்படி ஆகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால் அந்த இடம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். கடலுக்கு அடியில் பிரகாசமான ஒளியை எழுப்பும் சக்தி கொண்டதாகவே இருக்கிறது அந்த உயிரினங்கள். அங்கு வாழும் உயிரினங்களால் அந்த பனிப்பாறை எப்பொழுதும் பொலிவுடனே இருக்கிறது. மில்கி சி பிளாமினால், இது 2005 ஆராய்ச்சியாளர்கள் வியக்க வைத்த ஒன்றாக இருக்கிறது. இந்த இடத்திலும் தண்ணீரில் ஒளி தெரிந்தது என்று கூறப்படுகிறது. இந்த இடத்திலும் பல வகையான மீன்களினால் அப்படி ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த இடமும் தண்ணீரில் ஒளிரக்கூடிய இடமாக இருக்கிறது. இன்று நாம் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய அதிசயமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.